Hi friends, வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப சுலபமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே அம்பர்லா கட் ஸ்லீவ் வந்து ரெண்டு விதமாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோடைய லிங்க்கை வந்து நான் எண்டு கார்டுலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அந்த ஸ்லீவ் கட் பண்ணுற அளவுக்கு கூட இது வந்து டிஃபிகல்ட் இருக்காது, இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்லீவ் தான். இது வந்து ரஃபல் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் சைடு பேக் சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் பக்கத்தில் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போட் நெக் ப்ளவுஸ், பிரின்சஸ் கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பின்னாடி பாட்லி பட்டன் கொடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த புடவையிலிருந்தே கொஞ்சமாக துணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸ்லீவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு துணியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நாம் எடுக்கிற கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளோயிங் மெட்டீரியலாக இருந்தால் தான் இந்த ஸ்லீவ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி கிளாத்தாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த புடவையிலிருந்து ரெண்டு ஸ்லீவுக்கும் தேவைப்படுற மாதிரி ரெண்டு பீஸ் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். நம்ம ஸ்லீவ் எவ்வளோ ஹைட் கொடுக்க போகிறோமோ அதுலேருந்து ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருந்தேன். அந்த ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கீழே இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்லீவுடைய ஹைட் வந்து நான் 6.5 இன்ச் கொடுக்குறேன். தச்சு வரும்போது நமக்கு 5.5 இன்ச் வரும். உங்களுக்கு ரெடி அளவு 7 இன்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால நாம் மார்க் பண்ணி லைன் வரையும் போது மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பின் பண்ணி விடுறேன். நான் இங்கே 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணி மேலே ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். வரைஞ்ச இந்த லைன்லேயே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் வந்து 2 பீஸ் கிளாத்து தான் வந்து கட் பண்ணுறேன். ஆனால் இது வந்து பத்தலை, ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் மறுபடியும் புடவையிலேருந்து இதே மாதிரி இன்னொரு துண்டு கிளாத்து கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரியே 6.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் கட் பண்ண அந்த 3 பீஸ் கிளாத்தையும் சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அதோடைய ஒரு பக்கத்தில் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இந்த கிளாத்துடைய இன்னொரு பக்கத்தில் நாம் இந்த ரஃபல் ஸ்லீவுக்கு குட்டி குட்டியாக ஃப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்திருக்கிற இந்த கிளாத் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். எவ்வளவு சின்னதாக மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன மடிப்பாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கட் பண்ணி எடுத்த அந்த 3 பீஸ் கிளாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் குட்டி குட்டியாக ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்த இந்த ஸ்லீவை ப்ளவுஸுடைய ஆம்ஹோல் பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணி விடலாம்.
இந்த மாதிரி ஒரு பக்கத்து ஸ்லீவை நான் ரெண்டு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கிறேன். அடுத்து மீதி இருக்கிற இந்த ஸ்லீவுக்கான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பக்கத்துலேயும் இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் ஸ்லீவை ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸுடைய சைடை ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். இந்த ப்ளவுஸை ஜாயின் பண்ணும்போது நான் வந்து அந்த பாடி போர்ஷனில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்லீவ் கலர்லேயே த்ரெட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவை ரெண்டாவதாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடி போர்ஷனில் முதல் ஸ்டிச்சை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டு இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஆம்ஹோல் சைடில் கொஞ்சம் துணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் இந்த ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுருந்த மாதிரி இருக்கும் அந்த கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா. அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஸ்லீவ் கிளாத்தை கட் பண்ணி விடலாம். இந்த மாதிரியே இன்னொரு பக்கத்து ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்மளுடைய ரஃபல் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி போடும்போது நமக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்ட மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்லீவை உள் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ரஃபல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இந்த ரஃபல் ஸ்லீவ்லேருந்து ஒரு இன்ச் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த நார்மல் ஸ்லீவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ரஃபல் ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்காது ஃபீல். உங்களுக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே இந்த ரஃபல் ஸ்லீவ் இருக்கும்போது ஒரு ட்ரெண்டி லுக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் கொடுத்துருக்குறேன் இந்த ஸ்லீவுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு அப்படின்ட்டு லேயர் ஸ்லீவாக கூட நீங்கள் இந்த ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த ஸ்லீவை. நீங்களும் இந்த ஸ்லீவை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை பை.